eoutonow.com உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஜாவாவுடைய டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்ஸ் பற்றி ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஜாவாவில் எப்படி ஒரு அலோவல் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி கம்பைல் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் பிகைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்றதுலாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவை அந்த ஜாவா ப்ரோக்ராமை எப்படி ஒரு எக்லிப்ஸ் ஐடியில் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஜாவாவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அது எதுக்காக டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட இப்போ நான் தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரியுது, ஏன்னா உங்களுக்கும் தமிழ் தெரியும். அது மாதிரி நீங்கள் ஜாவா கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவுக்கு புரிஞ்ச மாதிரி பேசினா தான் ஜாவாவுக்கு தெரியும். ஜாவாவுக்கு தெரிஞ்ச டேட்டா டைப்ஸ், இப்போ நம்ம பேசுகிறது தமிழ்னு ஒரு மொழி இருக்குது, அது மாதிரி ஜாவாவுக்கு புரிகிற மாதிரி பேசணும்னா அதில் வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. நான் 10 அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஜாவாவுக்கு இதுதான் நம்பர் அப்படின்னு எப்படி நான் சொல்கிறது, இது வந்து நான் ஒரு அல்பாபெட்டிக்னு எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்தெலாம் சொல்லணும் அப்படின்னா ஜாவாவில் ஃப்ரீ டிஃபைன்டாக 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த டேட்டா டைப்ஸை ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்லாமல் நீங்களாக ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னாலும் ஜாவாவில் பண்ண முடியும். அந்த டேட்டா டைப்ஸை நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பைட், ஷார்ட், இன்ட், லாங், கேர், ஃப்ளோட், டபுள் அண்ட் பூலியன், இந்த 8 தான் வந்து ஜாவாவில் இருக்க ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இது இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு டேட்டா டைப் இருக்குது, அது ஸ்ட்ரிங். அது ப்ரிமிட்டிவ் கீழே வராது, இருந்தாலுமே அது ஒரு டேட்டா, ஸ்பெஷல் டேட்டா டைப். இந்த 8 டேட்டா டைப்ஸையும் 4 குரூப்பாக குரூப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஹோல் நம்பர்ஸ், முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில், அது எல்லாமே இன்டீஜர் இன்டீஜர் கீழே குரூப் பண்ணுறாங்க. டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும் இல்லைங்களா, 10.5 இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட் வர எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு கீழே குரூப் பண்ணுறாங்க. அடுத்து கேரக்டர் கீழே ஒரே ஒரு இது கேர், இந்த ஒரு டேட்டா டைப் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூலியன், சரி தவறு அப்படின்னு தமிழில் சொல்கிற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற வேல்யூ பூலியனுக்கு கீழே வரும். ஸோ இந்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸையும் 4 குரூப்பு கீழே குரூப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த இன்டீஜர் கீழே பார்த்தீங்கன்னா பைட், ஷார்ட், இன்ட், லாங் வரும்னு பார்த்தோம். ஸோ இதோடைய எதுக்காக இது கீழே குரூப் பண்ணியிருக்காங்க இந்த டீட்டெயிலாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டீஜர் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ பைட், ஷார்ட், இன்ட், லாங் இது எல்லாமே இன்டீஜர் இருக்கும்போது இன்டீஜருக்குள்ளேயே எதுக்கு 4 பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு மெமரி தேவைப்படும். அந்த மெமரியோடைய சைஸை பொறுத்து அதை 4 டேட்டா டைப்ஸாக வந்து பைட், ஷார்ட், இன்ட், லாங்னு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 1 GB பென் ட்ரைவ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 GBன்றது 1024 MB, 1024 MBன்றது மெகாபைட், ஓகேங்களா. இந்த ஒரு 1024 MB ஒவ்வொரு பைட்லேயும் ஒரு 1024 KB இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக போய் நிற்கிற இடம் பிட், பிட் அதுக்கடுத்து பைட், பைட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேபி, கிலோபைட், அதுக்கப்புறம் மெகாபைட், மெகாபைட்டுக்கு அப்புறம் ஜிகாபைட். இந்த இது ஹையரார்க்கில தான் ஒவ்வொரு மெமரியும் சேவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறங்க அப்படின்னா அந்த வேரியபிள் எவ்வளோ மெமரி எடுத்துக்கும் அப்படின்றத பொறுத்து இந்த 4 டைப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பைட் பார்த்தீங்கன்னா 1 பைட் டேட்டா எடுத்துக்கும், அதாச்சும் 8 பிட் டேட்டா இருக்கும். பிட்டு தான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் அந்த மெமரியோடைய யூனிட்டில் லோயஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட். ஸோ ஒரு பைட் வந்து 8 பிட் டேட்டாவை எடுத்துக்கும். இந்த பைட்டோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -128லேருந்து +127 வரைக்கும் டிக்ளேர் பண்ண முடியும். இதோடைய டிஃபால்ட் வேல்யூ 0. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைட் எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா பைட் பி ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கோங்க. பைட்டுன்றது டேட்டா டைப்ஸ், பின்றது இது இந்த வேரியபிளுக்கு நாம் ஒரு நேம் கொடுக்கலாம். இந்த நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் ஈக்குவல் டு அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கொடுக்கணும். இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கலனாலுமே இந்த பிக்கு வந்து ஜாவா டிஃபால்ட்டாக 0 அசைன் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட், ஷார்ட்டோடைய மெமரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பைட், அதாச்சும் 16 பிட் டேட்டா. ஸோ இந்த பைட்டுக்கீழே நீங்கள் சாரி ஷார்ட்டுக்கீழே பைட்டோடைய வேல்யூவும் சேவ் பண்ணலாம். அந்த பைட்டும் வந்து அதாச்சும் 127 ஷார்ட்டுக்கீழே டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே அதை எடுத்துக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைப் காஸ்ட் அண்டு ஆட்டோ பாக்ஸிங் இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஷார்ட் வந்து ஒரு பைட் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க.
ஷார்ட்டோடைய டிஃபால்ட் வேல்யூவும் ஜீரோ. ஷார்ட் எப்படி டிக்ளேர் பண்ணால், ஷார்ட் அது வந்து டேட்டா டைப், அடுத்து எஸ், எஸ்ன்றது வந்து இந்த ஷார்ட்டுக்கான நேம் அண்ட் வேல்யூ. அதுக்கடுத்து இன்டீஜர், இன்டீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பைட்ஸ். இந்த இன்டீஜருடைய ரேஞ்சை பார்த்துங்க, இது வந்து ரீடபிள் விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இன்டீஜருடைய ரேஞ்ச் என்னன்றது நீங்களே நம்பர் வந்து பார்த்துக்குங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே இன்டீஜர் சப்போர்ட் பண்ணோம். இன்டீஜருடைய டிஃபால்ட் வேல்யூ 0. ஸோ இதோடைய டிக்ளரேஷன் நார்மலாக வேரியபிள் டிக்ளரேஷன் ஜாவாவில் காமன் தான். டேட்டா டைப்ஸ், அந்த டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணுற அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு நேம், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ, ஈக்குவல்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ. இதுதான் காமன் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளரேஷனை பற்றி தனியாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்டிஜர் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் அசைன்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாங். லாங் வந்து 8 பைட் டேட்டாவை எடுத்துக்கும். இதோடைய ரேஞ்ச் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ நீங்களே படிச்சுக்கங்க, சாரி நம்பர் படிக்க முடியல. இன்டிஜருக்கும் லாங்குக்குமே டிஃபால்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 தான். நீங்கள் நார்மலாக வந்து இன்டிஜர் பைட் ஷார்ட் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணும்போது எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் ஒரு லாங்கை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸில் வந்து நீங்கள் எல் கொடுக்கணும். எல் கொடுக்கல அப்படின்னா அது இன்டிஜர் வேல்யூக்கு வெளியே போகிற நம்பருக்கு நீங்கள் எல் கொடுக்கலன்னா எரர் வரும். ஸோ அதை நான் எக்லிப்ஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்த்த 4 விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். இங்கே பைட் பாருங்கள், பைட் B1 B2 போட்டிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு நான் வெளியே டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ 129 போட்டேன் அப்படின்னா இந்த எரர் மெசேஜை பாருங்கள். ஸோ பைட்டை வந்து என்னால் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் அடிச்சிருக்கு. நீங்கள் -128 to 127க்குள்ளே நம்பர் கொடுத்தா மட்டும்தான் அது பைட்டாக எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து ஷார்ட்டு கீழே 127 கொடுக்குறேன். இங்கே பைட் வந்து 127 தான், பட் அதை நான் ஷார்ட்டு கீழே கொடுத்தாலும் எடுத்துக்குது. ஷார்ட்டுடைய மெமரி ஏரியா 2 பைட். ஸோ 2 பைட்டுக்கு நான் ஒரு 1 பைட் டேட்டாவை கொடுக்குறேன் அப்படின்னாலும் அது அந்த மெமரிக்குள்ளே இருக்குது, அதனால் அந்த வேல்யூ அது எடுத்துக்கும். அதனால் இந்த இதை விட சின்ன ஒரு மெமரி ஏரியாவை ஷார்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நான் இப்போ இந்த ஷார்ட்டுக்கு கீழே இதை விட ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அது எடுத்துக்காது. ரீசன் என்னென்னா அதோடைய மெமரி ரேஞ்சை விட்டு வெளியே போயிடுது. ஸோ ஷார்ட்டுடைய ரேஞ்ச் 32768 நெகட்டிவ் நம்பர்லேருந்து பாசிட்டிவ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 32767 வரைக்கும் இருக்குது. அடுத்ததான் இன்டீஜர். இன்டீஜருடைய மெமரியை வந்து பார்த்தீங்கன்னா 4 பைட். இந்த 4 பைட்டுக்குள்ளே நம்மளால் ஷார்ட் ரேஞ்சை டிக்ளேர் பண்ண முடியும். இந்த ஷார்ட்டுடைய ரேஞ்சை பாருங்கள், இங்கே வந்து ஷார்ட் வந்து இன்டீஜர் கீழே வருது. இதுக்கு வெளியே இருக்க நம்பரும் கொடுக்கலாம். இன்டீஜருடைய ரேஞ்ச் எவ்வளோன்னு நீங்களே படிச்சுக்கோங்க, வெப்சைட்லேயும் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இன்டீஜர் இந்த ரேஞ்சை விட்டு நான் வெளியே கொடுக்குறேன் அப்படின்னா இன்டீஜரும் எனக்கு சேம் எரர் கொடுக்கும். ஸோ இந்த அவுட் ஆஃப் ரேஞ்ச், இந்த ரேஞ்சை விட்டு வெளியே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். இதுக்கு அடுத்ததாக பார்த்துங்க அப்படின்னா லாங். இது வரைக்கும் நம்ம கொடுத்த எந்த ஒரு நம்பருக்குமே இந்த எல்னு இருக்காது, இங்கே லாங்கில் மட்டும் எல்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லாங்குள்ளே நான் ஒரு இன்டீஜர் ரேஞ்ச் கொடுக்கும்போது இந்த எல் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அதோட கம்மியான மெமரி இருக்குது. இதுக்கு மேலே போகும்போது என் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அதை நான் லாங் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் வந்து இதுவும் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ என் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நான் லாங்னு வந்து சொல்லணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து எரர் வருது. ஸோ அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் லாங்குடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரேஞ்ச் இருக்கும்போது இந்த நம்பரே லாங் வந்து நான் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்ல என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ஒரு எல் கொடுக்கல. இந்த எல் கொடுத்த உடனே இந்த எரர் போயிடுச்சு. ஸோ லாங்குடைய டிக்ளரேஷன் இன்டீஜர் ரேஞ்சுக்கு வெளியே கொடுக்கும்போது நீங்கள் அந்த எல் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த மெமரி பைட் ஷார்ட் லாங் இன்ட் இதோடைய மெமரியும் அது வந்து அது கீழே இருக்க நம்பரை அக்செப்ட் பண்ணுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆட்டோ பாக்ஸிங் அண்டு டைப் காஸ்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இது டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் பார்க்கலாம். டெசிமல் பாயிண்ட் வர எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு குரூப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அண்டு டபுள் அப்படின்னு ரெண்டு வந்து டேட்டா டைப் இருக்குது. ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா 4 பைட் டேட்டாவை எடுக்கும், டபுள் 8 பைட் டேட்டாவை எடுக்கும். சரி, இந்த மெமரி படி வந்து ஓகே, இதுக்கு நான் ஃப்ளோட்டுக்கு இன்டிஜர் டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது டெசிமல் பாயிண்ட் நம்பர் தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு ஃபுல் நம்பர் வந்து ஃப்ளோட்டும் டபுளும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனால் டபுளுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு இன்டிஜருக்கு ஷார்ட்டை டிக்ளேர் பண்ண முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி டபுளுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணலாம்.
மாதிரி நீங்கள் ஃப்ளோட் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ஃப்ளோட்டுக்கு கடைசியில் எப்படி லாங்குக்கு வந்து லாங்குடைய ரேஞ்சில் எல் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஃப்ளோட்டுக்கு எல் கொடுக்கணும், டபுளுக்கு வந்து டி கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 0.00D டிஃபால்ட் வேல்யூ, டபுளுக்கு ஃப்ளோட்டுக்கு 0.00F. இந்த ஃப்ளோட்டோடைய டிக்ளரேஷனுக்கு இங்கே வரலாம். ஸோ ஃப்ளோட்டோடைய மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்துக்குங்க, இது எதுவுமே ரீடபிள் ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ டபுளோடைய மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச், இப்போ ஃப்ளோட்டுக்கு இந்த எஃப்ஐ எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது என்ன தான் டெசிமல் பாயிண்ட் நம்பராக இருந்தாலுமே இது வந்து ஃப்ளோட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேருக்கு, ஏன்னா ஃப்ளோட்டில் வந்து நான் டபுளை டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு வந்து எனக்கு ஃப்ளோட் வந்து எரர் கொடுக்குது. ஸோ அதனால் நம்ம ஃப்ளோட் வந்து கொடுக்கணும், எஃப் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் டபுளுக்கு 0.5D வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதே 0.5 வந்து இங்கே டி இல்லாமல் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ டபுளுக்கு வந்து டி சஃபிக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது கேரக்டர். நீங்கள் எழுதுகிற எல்லா ஒரு இதுவுமே டைப் பண்ணுற எல்லா விஷயமுமே ஒரு கேரக்டர் தான், ஒரு சிங்கிள் கேரக்டர். ஸோ கேரக்டர் டிக்ளேர் பண்ணும்போது சிங்கிள் கோட்டுக்குள்ளே அந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஏன்றது ஒரு கேரக்டர், இங்கே பி அப்படின்னு போட்டுங்க அப்படின்னா அது எரர் அடிக்கும். ஸோ ஏன்றது ஒரு கேரக்டர் அவ்வளோதான். இப்போது இன்னொரு இது போனால் பி, இது ஒரு தனி கேரக்டர். கேரக்டருக்கு லென்த் வந்து ஒன்று தான், இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கேரக்டர் வந்து எரர் அடிக்கும். கேரக்டருடைய மினிமம் ரேஞ்ச் ஸ்பேஸில் ஆரம்பித்து மேக்ஸிமம் ரேஞ்ச் கொஷின் மார்க்கில் ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் என்ன லாங்குவேஜில் என்ன டைப் பண்ணாலுமே அது ஒரு கேரக்டருக்கு தான் வரும். ஸோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா 2 பைட் டேட்டாவை எடுத்துக்கும். ஸோ நார்மலாக சி ப்ரோக்ராமில் இருக்கிற கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது, மெமரி இதில் வந்து வித்தியாசம் இருக்குது, அது மாதிரி சிக்கும் இதுக்கும் ரேஞ்ச் வித்தியாசமும் இருக்குது. ஸோ இப்போ சியை பற்றி இங்கே பார்க்க வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூலியன். பூலியனை பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ், இப்போ சரி தவறுன்னு சொல்கிற மாதிரி ஜாவாவுக்கு சொல்லணும் இல்லைங்களா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு வந்து ஒரு டிசிஷன் வந்து அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்குது, அந்த டேட்டா டைப்ஸ் பூலியன். அந்த பூலியன் டைப் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும், வேறு எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, அதுக்கு மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் கிடையாது. இந்த ட்ரூ இல்லை ஃபால்ஸ் தவிர நான் வேறு ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணனா எனக்கு எரர் வரும். இதே ட்ரூவே நான் ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணேன் இல்லை கேரக்டராக டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு எரர் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ட்ரூ ஃபால்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான். ஸோ இது வரைக்கும் பார்த்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் டேட்டா டைப்ஸ் ஜாவாவில் இருக்குது, அது ஸ்ட்ரிங்கு. நீங்கள் பெருசாக ஒரு கேரக்டர் இல்லாமல் நிறைய ஒரு பெரிய டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் கேரக்டர், நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி கவர் பண்ணால் நிறைய விஷயம் போகணும். ஜஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறது இவ்வளோ தான், அதை தெரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரிங்கு வந்து ஒரு பெரிய டாபிக், அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டைப்ஸ்லாம் இல்லாமல் நான் ஓனாக எனக்குன்னு ஒரு டேட்டா டைப்ஸ் வேணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜாவாவில் கிளாஸ் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளாஸுமே ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுமே ஒரு டேட்டா டைப் தான். ஸோ இங்கே நான் அலோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த அலோ ஈக்குவல் டு நியூ அலோ. ஸோ இங்கே அலோன்றது என்னுடைய டேட்டா டைப், இந்த அலோ கீழே நான் ஒரு நியூ ஸ்ட்ரிங்குன்னு வந்து போட முடியாது, ஏன்னா இது வந்து அலோவுடைய டைப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வரும். cannot convert string to allow, அந்த மாதிரி எரர் வருது இல்லைங்களா. இங்கே அலோன்றதும் ஒரு டேட்டா டைப்ஸ், இஸ் அ நான் ப்ரிமேட்டிவ். ஸோ இந்த மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்செலாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு எல்லாமே ரேப்பர் கிளாஸ் இருக்குது. இந்த பைட்டுன்றது இந்த பைட் ப்ரிமேட்டிவ் டேட்டா டைப் உடைய ரேப்பர் கிளாஸ். இதில் வந்து மினிமம் ரேஞ்ச் மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்றது இருக்கும், ஜஸ்ட் மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ, இந்த வேல்யூலாம் பிரிண்ட் பண்ணதோடைய அவுட் புட் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில் இதில் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் ஜாவாவில் இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம், அடுத்து ஐடென்டிஃபையர் அப்படின்றனா என்னென்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபையர்னால் என்ன பண்ணணும், ஒரு நேம்லேயும் உங்களுக்கு மீனிங் இருக்குது, ஒரு அடையாளம் தெரியறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு இது தான். இப்போ என் பேர் எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னா அண்ணாமலை. அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுறதுலையும் நான் காலேஜ் படிக்கும்போது என் காலேஜில் இருக்கவங்களுக்கும் அண்ணாமலைன்னு வேறு யாருக்கும் பேர் இல்லை,
அதனால் அண்ணாமலை அப்படின்னா அது என்ன தான் வந்து பாயிண்ட் பண்ணும், ஓகேங்களா? அது மாதிரி உங்கள் பேர், உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும். இந்த மாதிரி ஜாவாவில் டிக்ளேர் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேமுக்கு பேர் தான் ஐடென்டிஃபையர். இப்போ நான் இங்கே ஷார்ட் எஸ் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுக்கல, இந்த எஸ் தான் வந்து ஒரு ஐடென்டிஃபையர். இது வந்து ஒவ்வொரு ஸ்கோப்புக்குள்ள ஒரு யூனிக் நேம். ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னா, இப்போ கிளாஸ்னால் நாங்கள் சொல்கிறது கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமில் ரெண்டு பேர் வந்து ஒரே நேமில் இருந்தால் யார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரே ஒரு யூனிக்காக தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர்லாம் ஏ டு இசட் ஸ்மால் அண்ட் கேப்ஸ் இந்த ரேஞ்சிலையும், அண்ட் அண்டர் ஸ்கோர் வந்து இப்போது ஜாவா 7ல சப்போர்ட் இருந்தது, இப்போ திரும்ப எடுத்துட்டாங்க. ஸோ அண்டர் ஸ்கோர் சப்போர்ட் கிடையாது. அது மாதிரி கேரக்டர் எப்பயுமே ஆல்வேஸ் ஏ டு இசட் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுதான் பெட்டர். அண்டர் ஸ்கோர் சப்போர்ட் ஜாவா 7ல இருந்தது, பட் ஜாவா 9லேயும் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு வெர்ஷனில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் அப்டேட் பண்ணலை, நானும் நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். வேரியபிளுடைய ஃபஸ்ட்டு இது வந்து அண்டர் ஸ்கோர்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஏதோ இப்போது கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனி காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் கொடுக்கலாம். ஸோ ஜாவாவில் ஏற்கனவே செட் ஆஃப் ஐடென்டிஃபையர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஜாவாவில் இருக்க இப்போ கிளாஸ்ன்றது ஒரு நேம், அதை வந்து நீங்கள் எதுக்குமே ஒரு ஐடென்டிஃபையராக கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ஸோ ஜாவாவில் இருக்க ஏற்கனவே இருக்க கீவேர்ட்ஸாக நீங்கள் ஐடென்டிஃபையராக கொடுக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இதுவுமே கேஸ் சென்சிட்டிவ். இப்போ வந்து இது எஃப்ஓஓ அப்படின்னு வந்து ஒரு இது நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, அது கேப்ஸில் கொடுக்குறனா ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸை பற்றி பார்த்துங்க, இது தனியாக ஒரு டுட்டோரியல் இருக்கும், இது கீழே போய் பாருங்கள். ஸோ ஒரு ஃபைலுடைய நேம் எப்படி கொடுக்கணும், ஒரு வேரியபிளுடைய நேம் எப்படி கொடுக்கணும், ஸோ எதெல்லாம் வந்து பெட்டர் வேயாக இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த டீட்டெயிலெலாம் நேமிங் கன்வென்ஷன் கீழே இருக்கும். இந்த நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், நான் இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் எனக்கு ஒரு பெட்டராக ஜாப் கிடைக்கும்போது வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த டைமில் வேறு ஒருத்தர் இந்த ப்ரோக்ராமை டேக் ஓவர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நான் எதுனா கோட் புரியணும் அப்படின்னா எல்லாருமே ஸ்டாண்டர்டாக ஒரே ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு பேர் தான் நேமிங் கன்வென்ஷன். இந்த நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணால் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷனில் எல்லா கூட நான் ஒருத்தனையே அடிக்க முடியாது. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் காமனாக ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கணும். நான் எல்லாத்துக்குமே வந்து இன்ட் ஏபிசி எக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு ரீடபிளாக இருக்காது. நான் அந்த வேரியபிளை எதுக்கு டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்றதும் வந்து எனக்கு தெரியணும். அதுக்கு ஒரு ரீசனபிள் நேம் கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் டிக்ளேர் பண்ணால் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு ஆர் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா, அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஓகே இந்த வேரியபிள் இந்த யூசர் நேமுக்கு அப்படின்றது வந்து தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் ரீசனபிள் நேமிங்ஸ் கொடுக்கணும். இது ஒன்லி வேரியபிளுக்கு மட்டும் இல்லை, ஃபைலுக்கு எல்லா ஒவ்வொரு லைன் கோடுக்கும் இந்த கன்வென்ஷன்ஸ் தேவைப்படுது. அதை பற்றி டீட்டெயில் இங்கே இருக்குது, நீங்கள் படிங்க, இல்லைனா தனியாக ஒரு வீடியோவை கவர் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டேட்டா டைப்ஸ் ஐடென்டிஃபையரில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை யூடியூப்லேயோ இல்லை இங்கே இருக்க கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஃபோரம் ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த ஃபோரம் செக்ஷனுக்கும் நீங்கள் வந்து கொஷினாக கேட்கலாம். இங்கே ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கவங்களுக்கும் பதில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.